ஏ பரவ, நல்லா இருக்கிற பரவ, நீ எப்படி இருக்கிற? நான் பார்த்தாலே தெரிஞ்சா ரொம்ப நாளா ஆளையா காணோம் உன்ன. தெரியும் தெரியும், அங்க போய் நல்லா சாப்பிட்டு வந்துக்கிறல. வெயிட்டா? சாப்பிட்டு வெறுப்பே தெரியாது. நான் ரெண்டு நாளா சாப்பிடாம பட்டினியா இருக்கிறேன். பத்தியா ஃபன் பண்ற? சரி, என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேனே, என் ஃப்ரெண்ட் பத்தி கேட்கவே இல்ல பாணி. சரி சொல்லு, அத வாச்சு. அந்த கதை என்ன நடந்துச்சு அப்புறமா உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு? என் ஃப்ரெண்ட் பேரு, என் ஃப்ரெண்ட் பேரு. பேரே பேரா? ஐயோ இல்ல, என் ஃப்ரெண்ட் பேரை வா பார்க்கலாம். பார்த்தம்பா உன் ஃப்ரெண்ட. ஏய், அந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியும்பா, ஹானா தான். நான் மலா குட்டிஸ் போவேன்பா. நான் அந்த பாப்பா வஷூ பண்ணும் போது நான் சைடில் அங்கே நின்று இருப்பேனா, அந்த பாப்பா அழுது முட்டி போட்டு கையை தூக்கி அப்படியே அழுது ஜெபம் பண்ணும்பா. நான் திரும்பிடுவேன்பா. நீ என்னப்பா? ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் பாப்பா அழுது ஜெபம் பண்றா? அதுவா? அது ஏன்னு இப்ப என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, வா கேக்கலாம். நல்லா இருக்கிறேன். வீட்டுக்கு போனேன்னா அப்ப அம்மா என் கிட்ட கேட்டேன், மம்மி மம்மி ஏன் மம்மி ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுது கேட்டேனா, அப்ப மம்மி சொன்னாங்க, தரிசனம் பார்க்கறது முக்கியம் இல்லை, ஏசப்பா கிட்டையும் குட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மம்மி எனக்காக ப்ரே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதுக்கப்புறமா நிறைய விஷயத்தில் குட்டாக இந்த ஃப்ரெண்ட்ஸ். நான் பைபிள் படிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், வர்ஷிப் பண்ணுவேன், ஏஞ்சல் கிளப்புக்கும் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நான் அம்மா பேச்சும் ஒபே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறேன்னா, அப்போ வந்து ஏசப்பனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணவா? வாட்டி நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து என்ன ஹெவனை கூட்டிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெவன்ல நான் நிற்கும் போது கீழே ஃபுல்லாக கிளவுட்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ஏசப்பா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாட முகத்தை மட்டும் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ்.
பிரைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க சிங்காசனம் பார்த்தா கோல்டன் கலர்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஏஞ்சல் வந்து பக்கத்துல வந்து நின்னாங்களா, அப்போ கீழே பார்த்தோன்னே நரகம் ஃப்ரெண்ட்ஸ். அது அக்கினி கடல் மாதிரி இருக்குது, கடல் மாதிரி இருக்குது, ஆனா நெருப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல நிறைய பேர் வந்து டப்பு டப்புன்னு வந்து விழுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சேடாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பரலோகத்துக்கு வரணும்ல, அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சேடாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாங்கி இப்படி பார்க்கறே? சூப்பரா இருந்ததுப்பா அவங்க சாட்சி சொன்னது. சூப்பரா லேட்டா கிடைச்சாலும் எப்படி நம்ம இயேசுப்பாவே பார்த்துட்டு வந்திருக்காங்க பாத்தியா? ஆமாப்பா, லேட்டா கச்சாலும் ஆனா வெயிட்டா கச்சிக்குது. சரிப்பா வாப்பா போலாம். செகண்ட் தரிசனத்தை சொல்லவா, நான் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து ஒரு வார்க்கு என்ன கூட்டிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏசப்பா சென்னை லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு, சாத்தான் சென்னை ரைட் சைட்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சென்னையில ஏஞ்சல் குட்டீஸும் பரிசுத்தவான்களும் என்னஞ்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஆர்மர் ஆஃப் காட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாத்தான் சேனல்லையும் நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைட்லேயும். அப்போ வந்து அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சேனையில் இருக்கிறவங்களும் சாத்தான் சேனையில் இருக்கிறவங்களும் குதிரை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏசப்பா சேனையில் இருக்கிற குதிரை வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாத்தான் சேனையில் இருக்கிற குதிரை வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாத்தான் சேனையும் ஏசப்பா சேனையும் சண்டை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சேனைலாம் வின் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாத்தான் சேனை தோத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம் பார்த்தா அது உங்ககிட்ட சொல்லவா? ஒரு வாட்டி நானும் என் ரிலேட்டிவ்ஸும் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து தீவிரவாதிங்க வந்து எங்களை வந்து கொல்றதுக்காக வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பேசப்பா தன்னோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி எங்களை பாதுகாத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தீவிரவாதிங்க வந்து தேர்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு எங்கன்னு. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க திரும்பியும் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் குட்டாக இருந்தால் ஏஞ்சல்ஸுங்களாம் மறைச்சி கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு நான் வெட்ட வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட் வந்து வெயிட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தூக்க ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா அதை தூக்கி சாத்தானை வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம சாத்தான் செத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாங்க, அது உங்ககிட்ட சொல்லவா? ஒரு நாள் தீவிரவாதிங்க வந்து என்னை வந்து நிறைய ஆயுதங்கள் வச்சுவாங்க. அவங்க சொன்னாங்க, ஏசப்பா மறுதளி இல்லைன்னா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இல்லை, நான் ஏசப்பா மறளிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அவங்க வந்து என்னை கத்தியெல்லாம் வயிற்றில் குத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏசப்பா வந்து என்னை ஹெவனை கூட்டிகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கேட்டா போதும். புது கிருப வந்தது, கிரேட்டா ஆசவா வாழ்க்கை தந்தாரு. உலகில் கிரேட்டா ஆசவா வாழ்க்கை தந்தாரு. அன்பாலே உலகையால நீ பிறந்தாரு, உன் கல்லுஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டுடா. தலு முழு பாடி செல்லாம் தள்ளி வைங்கடா, இல்ல ஹீரோ வந்து ஒன்ன முறம் தள்ளிவேப்படா. உலகில் வெளிச்சம் வந்தது, பிரைட்டா புது கிருப வந்தது, கிரேட்டா சவா வாழ்க்கை தந்தாரு. உலகில் வெளிச்சம் வந்தது, பிரைட்டா புது கிருப வந்தது, கிரேட்டா சவா வாழ்க்கை தந்தாரு. அடடா வெளிச்சம் வந்து இருட்டு மறைக்குதே, புதுசா பட்டா மூச்சு மனசில் பறக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்டு மறைக்குதே, புதுசா பட்டா மூச்சு மனசில் பறக்குதே. நம்பீரோ வந்தாச்சு, உலகில் வெளிச்சம் வந்தது, பிரைட்டா புது கிருப வந்தது, கிரேட்டா சுப வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்தது, பிரைட்டா புது கிருப வந்தது, கிரேட்டா சுப வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. சூப்பரா பண்ணாங்கல்ல. என் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா பாடுவாங்க. ஆமாப்பா, உன்னோட நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு ஒரு டவுட் பா. ஐயோ, டவுட். ஆனா உனக்கு டவுட் சொல்லு. ஏஞ்சல் குட்டீஸ்ல ஆனா நல்லா வர்ஷிப் பண்ணி பிரேயர் பண்றாங்கல, அப்ப வீட்ல எப்படி இருப்பாங்க? என் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் தரிசனம் கிடைக்காதல, அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அவங்க மம்மி கிட்ட போயிடு, மாமா எனக்கு தரி
நான் வாப்பா போலாம். நான் சொன்னதை நீ நம்ப மாட்டே. அவங்க சொன்னா நீ கேப்ப பார். குட்டீஸ், பிரைஸ் லார்ட். கத்தர் கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஹேனாவோட அம்மா பேசுகிறேன். ஹேனாவை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லட்டுமா? ஹேனா வந்து தரிசனம் பார்க்கும் முன்னாடி எப்படி இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவள் வந்து தரிசனம் பார்க்கும் முன்னாடி ரொம்ப சேட்டை பண்ணுவான், கீழ்ப்படிய மாட்டான். ஒவ்வொன்றும் நான் அவகிட்ட சொல்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ ஒரு நாள் நான் வந்து ஹேனாவை கூட்டிட்டு ஏஞ்சல் குட்டீஸ் கிளப்பு கொண்டு போய் விட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து தரிசனம் சொல்கிறது அவ பார்த்துருக்கா. என்கிட்ட வந்து அழுவா, அம்மா நான் எனக்கு தரிசனம் கிடைக்கல, எனக்கு ஏசப்பா தரிசனம் தர மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து கொஞ்ச நாள் அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், நீ தரிசனம் பார்க்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டுனேன். ஆனால் நான் டெய்லி ப்ரேயரில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், தரிசனம் பார்க்கறது பார்க்கணும், ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பிரியமான குழந்தையாக மாறணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பிரியமான வழியில் நீ நடக்கும்போது ஏசப்பா உனக்கு தரிசனம் மட்டும் இல்லை, வர எல்லா வரங்களையும் கனிகளையும் ரெட்டிப்பாக உனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு நான் அவளை என்கரேஜ் பண்ணேன். அவளை அதை கேட்டுட்டு தொடர்ந்து ப்ரேயரில் வைக்க ஆரம்பித்தா. ஒரு நாள் என்னாச்சுன்னா, கர்த்தர் நான் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவளோட ப்ரேயரை கேட்டோம், ஏசப்பா அவளுக்கு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தாரு. எப்போ அவள் அந்த தரிசனம் பார்க்க ஆரம்பித்தாலும் அதுலேருந்து அவள் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவள் சொல்கிற பேச்சு கீழ்ப்படி ஆரம்பித்தா, அவளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க ஸ்கூலில் கூட அவங்க மிஸ்ஸு கூட அவளை சாட்சியாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவள் படிப்புலேயும் சரி, கீழ்ப்படிதலையும் சரி, எல்லாத்துலேயும் அவள் நல்லா ஒபே பண்ணி நல்ல பொண்ணாக நடக்க ஆரம்பித்தா. படிக்கிறதுல ஃபஸ்ட்டாக வந்தால் அவங்களே சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டுனேன். அப்போ இதை எல்லாமே ஏஞ்சல் டிவி மூலமாக வந்து அவளுக்கு கிடைச்ச கர்த்தர் கொடுத்த கிருபை அது. ஹேனாவுக்கு வந்து கர்த்தர் ஒரு விசேஷமான கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாரு. அது என்னன்னா, ஹீலிங் பவர் ஏசப்பா அவளுக்கு விசேஷமாக கொடுத்துருந்தாரு. அது வந்து ஏஞ்சல் குட்டீஸ்க்கு போகிற எல்லா குழந்தைகளுக்குமே ஏசப்பா வந்து ஹீலிங் பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவள் என்கிட்ட வந்து சொன்னான். அப்போதுலேருந்து நான் வந்து எனக்கோ இல்லை அவளோட குட்டி தம்பிக்கோ உடம்பு சரியில்லாமல் போனாலும் உடனே அவளை கூப்பிட்டு நான் வந்து ஜெபம் பண்ண சொல்லுவேன். அவள் கையை வச்சு ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா கூட ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தால் ஹேனா கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன ஒரு ரெண்டு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு அக்காம் கிடைக்காம வேலைக்கு போகாமல் அங்கே ரூம்லேயே இருந்தாங்க. அவங்க வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அக்காம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இவகிட்ட சொன்னாங்க, இது மாதிரி எனக்காக பிரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவ பிரேயர்ல வச்சுட்டு இருந்தான். ஆனா ஏசப்பா கிருபையில அவங்களுக்கு அந்த அக்கம் அவங்கள தேடியே வந்துச்சு. நிறைய பேருக்கு கிடைக்கல, அவங்க வெயிட்டிங்ல ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்டா வந்துச்சு அந்த அக்கம் கிடைக்க. கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அதுக்கு மேல அவங்களுக்கும் அங்க வேலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹேனா கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவள் ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, அந்த காரியத்தை நடக்க கர்த்தர் அவள் மூலமாக கிரியே செஞ்சாரு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அவகிட்ட வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கர்த்தர் அவளை வந்து, இது எல்லாமே காரணம் வந்து ஏஞ்சல் குட்டீஸ் கிளப்லேருந்து அவளுக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவளை நடத்தி கொண்டு வந்தது தான் காரணம். சொல்லுப்பா. என்னப்பா என் ஃப்ரெண்டுக்கு அழகா
அந்த தங்கமான தம்பி யாருப்பா? க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்ப நானு நீனும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? அண்ணா அவன பார்த்தாலே நான் தூக்கி தூக்கி வச்சிப்பண்ணா. தூக்கி தூக்கி வச்சிப்பியா? யாருப்பா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு? வா பார்க்கலாம். பார்க்கலாம் வாப்பா. கேக்குறீங்களா? பலக்கமல் நேத்திலி கிழக்கமல் மேலக்கினி அட கிழக்கன மலு தூக்கி வச்சு கிப மல விட்டு ஏற்றி வைத்தீச்சு கிழக்கன மலு தூக்கி வச்சு கிப மல விட்டு வைத்தீச்சு டப்பா பா பாப்பா பாப்பா இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டினார். புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருமலை வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண்மலின் மேல் அஸ்திபாடம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளே கேட்காதவன் எவனோ அவனை தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெரும்பெலம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழுந்தது. ஏனென்றால் அது மணலில் மேல் கட்டப்பட்டிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதை குறித்து உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லவா? ஒரு நாள் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டினாங்க, இன்னொருத்தர் வந்து மண்ணலின் மேல் தன் வீட்டை கட்டினாங்க. அப்போ வந்து கண்மலின் மேல கட்டினவங்கள அந்த பெருமலை வந்தது. அப்படின்னா மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, காற்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது வந்துச்சா? அப்போ இந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்த வீடு மலை மோதி அது விழலை. ஏன்னா அது கல்லுனால கட்டப்பட்டிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அது வந்து மண்ணு மலை கட்டப்பட்டிருந்துச்சு, அதில் மோதி அது விழுந்தது. ஏனென்றால் அது வந்து மண்ணில் கட்டப்பட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து நம்ம வீட்டை கண்மலை மேலே கட்டினோம். கண்மலை தான் ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா மேலே நம்ம லைஃப்பை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிச்சா? என்ன டாங்கி பத்தியா என் ஃப்ரெண்டு கூட எவ்வளோ வசனம் சொல்கிறாங்க? ஆமாப்பா. அது பத்தியா என் ஃப்ரெண்டு அவங்க அக்காவை எவ்வளோ அன்பாக நேசிச்சு காலெல்லாம் வாரி விட்டாங்க. ஆனால் எனக்கு தான் போய் யாரோ வாரம் வாட்டுறாங்க. சூப்பர் வாப்பா, நீயும் சேர்ந்து பண்ணு, அப்பதான் நீ தரிசனம்.
ஓகே. பா, ப்ரே பண்ணு, ப்ரே பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி தரிசனம் பார்க்கணுமா? நான் ப்ரே பண்ணவா? பேசுங்க ஏசப்பா, உங்க ரத்த சாட்சி ஆகும், தீக்க தாட்சி ஆகுமோ, யுத்த வீரனாகவும் இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா சின்ன குழந்தைங்க கேட்ட நான் கேட்பேன் ஏசப்பா. நிறைய சின்ன குழந்தைங்க ஏசப்பா ப்ரே பண்ணாங்க ஏசப்பா, கேளுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க கேட்டு தரிசனம் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி: மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா டாட் குட்டீஸ் @ angeltv.org.